அன்பு நேயர்களே, வணக்கம். பலே பாண்டியா அப்படின்ட்டு ஒரு படம், 1962 ஆண்டு வெளிவந்த ஒரு அருமையான படம். பொதுவாக இந்த பாவரிசை படங்களை எல்லாமே பீம்சிங் தான் பெரும்பாலும் டைரக்ட் பண்ணுவார். ஆனால் இந்த பலே பாண்டியா வந்து பத்மினி பிக்சர்ஸ், பிஆர் பந்துரு, அவரும் சிவாஜி கணேசனுடைய பல வெற்றி படங்களை, வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் முதலிய வெற்றி படங்களை தந்தவர். அவர் வந்து இயக்கிய ஒரு அற்புதமான படம் இந்த பலே பாண்டியா, வெற்றிகரமாக ஓடிய ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் ஆட்டமே இருக்கும், அதே நேரத்தில் ஒரு முழுநீள நகைச்சுவை படமாகவும் இருக்கும். அவ்வளவு அபாரமாக இந்த படத்தை இயக்கியிருப்பார் பிஆர் பந்துரு. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எம்ஆர் ராதா, ஒரு நடிகர் இன்ன ஒரு நடிகரை பார்த்து பயப்படுகிறார் என்று சொன்னால், சிவாஜி கணேசனை போல அகில உலக பிரசித்தி பெற்ற நடிகர் கூட ஒருவருடைய நடிப்பை பார்த்து மிரள்கிறார்கள் என்று சொன்னால், அதில் ஒருத்தவர் தான் எம்ஆர் ராதா. அவருக்கு எதிர்க்க நிற்கக்கூட முடியாது. அநாயசமாக தட்டி தூக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கியவர் எம்ஆர் ராதா. எத்தனை, அதாவது சில பேருக்கு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் நல்லாயிருக்கும், ஆனால் வாய்ஸ் மாடுலேஷன், இவருடைய வாய்ஸ் வந்து மிமிக்ரி பண்ண முடியாத அளவுக்கு பலவிதமான ஒரு வாய்ஸாக இருக்கும். அதில் மாமா மாப்பிள்ளைன்ட்டு ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, நீயே எனக்கு என்றும் நிகரானவன், ரொம்ப அருமையான பாட்டு. அந்த எம்ஆர் ராதா, தேவிகா, பாலாஜி, பெரும்பாலும் சிவாஜி கணேசன் பாலாஜி காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஒன்று ரெண்டு பேரும் பாடுற மாதிரி பாட்டு இருக்கும், இல்லாட்டி போனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீயே எனக்கு என்றும் நிகரானவன் பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கடம் வாசிக்கக்கூடியவராக பாலாஜி வந்து உட்கார்ந்துருப்பார். சிவாஜி கணேசன் ரொம்ப அற்புதமாக பாடுவார், அதுக்கு வந்து கொன்னக்கோல் எம்ஆர் ராதா அற்புதமாக சொல்லுவார், அது பெரிய ஹிட் பாட்டு. பாலாஜி நடிச்சிருக்கிறாரு, அப்புறம் சந்தியா நடிச்சிருக்கிறாங்க, எம்ஆர் சந்தானம், எல்லா அற்புதமான நடிகர்களுடைய ஒரு காம்பினேஷனில் உருவான படம் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை, ஒரு ஒரு பாட்டு அப்படியே முத்தாட்டம் இருக்கும். அதில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு பாட்டு, வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில், ரொம்ப அற்புதமான பாட்டு. அதே மாதிரி காய் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி அபாரமாக கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே இந்த திக்காக காயாதே, என்னை போல் பெண்ணல்லவோ, நிலாவை பார்த்து பாடுற மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு. அதில் ஒரு அருமையான கதை, அந்த கதையில் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் தவறான முறையிலே அவரை அடையாளம் கண்டு செய்யாத குற்றத்துக்காக தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த ஜெயிலில் அவர் பாடுற மாதிரியான ஒரு பாட்டு அமைச்சிருப்பார் பாருங்க. கண்ணதாசனுடைய பலவிதமான அனுபவங்கள் இந்த பாட்டில் கணக்கிடும், அரசியல் நையாண்டித்தனம் இருக்கும். ஆனால் இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 62 வருஷம் 63 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன அரசியல் நிலையோ அந்த நிலை இன்றைக்கு கூட இந்த பாட்டை வைத்து கொண்டு நாம் மதிப்பிட்டால் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டு அது. சொல்லுவார் எப்படி ஜனங்க வந்து அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள், அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறார்கள், சொல்லவே முடியாது. நல்லாவே தெரியும் அவன் தப்பு பண்ணவன்ட்டு, இருந்தாலும் அவன் ஜெயிக்கிறானே எப்படி, ஜெயிச்சு ஒரு நல்ல பதவிக்கு போய் உட்கார்றானே எப்படி, இவைகளெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதுதான் எடுத்த பல்லவியிலே சொல்வார், யாரை எங்கே வைப்பது என்று. அதை சொல்லும்போது அவர் கட் பண்ணி பாடுற விதம் இருக்குது இல்லையா, யாருக்கும் தெரியலே, அதுக்கு உதாரணங்கள் சொல்லிகிட்டே வருவார் பாருங்கள். இங்கே அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல, ரெண்டும் கருப்பாக தான் இருக்குது. அரசியல்வாதிகள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது தெரியவில்லையே, அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல, பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க வழி இல்லை. அங்கே அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் சொன்னார் இல்லையா, இங்கே சொல்கிறார் பாருங்கள், பீடிகளுக்கும் ஊதி ஒத்திக்கிட்டு. இந்த உதாரணத்தை வந்து யாருமே சொல்லியிருக்க முடியாது. அண்டங்காக்கை குயிலை கூட ஒரு மாதிரியாக சொல்லிடலாம் இல்லையா, ஆனால் இந்த பீடி இந்த ஊதுவத்தி, ஏன்னா ரெண்டுமே புகை வருது, ரெண்டுமே புகை வரக்கூடியது தான், ஆனால் ரெண்டும் வேறு வேறு இல்லையா.
இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே தெரியலையே. புகை வர்றதெல்லாம் அது பீடியிலேருந்து வருதா வத்தியிலேருந்து வருதான்னு தெரியாமலேயே, அந்த பேதம் புரியாமலேயே இருக்கிறார்களே என்று மனிதர்களுடைய அறியாமை, அந்த அரசியல் ஞானமின்மை எல்லாவற்றையும் சொல்லி அவர் அந்த பல்லவியில் கிண்டல் பண்ணுவார் பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாட்டு இருக்கும். யார் எங்கே இருக்கணும்? ஒரு தரம் அறிவொளி அற்புதமாக அந்த ஒரு சாமியார் திருச்சிக்கு பக்கத்தில் பிரேமானந்தா, இந்த பிரேமானந்தா சாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பு பண்ணி ஜெயிலில் மாட்டிக்கிட்டார், தப்பு பண்ணி ஜெயில். ஆனால் அந்த பிரேமானந்தா சாமியார் பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமாக ஆன்மீகமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். காட்டில் வீரப்பனை வேட்டையாடுறதுக்காக ஒரு பெரிய படை போகுது. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா அவர் நிருபர்கள்கிட்ட வந்து ராமாயணத்தை எல்லாம் சொல்லி, ஒரு ஒரு பெண்ணினுடைய கற்பை பற்றியெல்லாம் அவர் சொல்லி ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு முறை அறிவொளி வந்து பட்டிமன்றத்தில் சொன்னார், நாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஜெயிலில் இருக்கிறவன் ராமாயணத்தை பேசுகிறான், ராமாயணத்தை பேசுகிறவன் ஜெயிலில் இருக்கிறான்னுட்டு. இது பார்த்தால் ஒரு நகைப்புக்குரியதாக தோணும். ஆனால் கண்ணதாசன் சொல்கிறாரு, நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன், நாளை எங்கே யார் இருப்பார் எதுவும் தெரியல, அதன் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பேதம் புரியல. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் இந்த பேதம் புரியலையே. என்னத்தை சொல்வேண்டா தம்பி, அட என்னத்தை சொல்வேண்டா, இது ஒரு கூட சேர்த்துக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அந்த தத்துவம் அது கண்ணதாசனுக்கே உரிய தத்துவம் இல்லையா? தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகின்றான், நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகின்றான். ரெண்டு பேருமே எண்ணுகிட்டு இருக்கிறாங்க, அவன் காசை எண்ணுறான் இவன் கம்பி எண்ணுறான். அதில் பார்த்திங்கன்னா இந்த நல்லதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் உருட்டும் சுருட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிற்கிது. ஏன்னா அழகான வார்த்தையை பாருங்கள், என்னத்தை சொல்வேண்டா தம்பி என்னத்தை சொல்வேண்டா. மூன்றாவது ஒரு சரணம், ரொம்ப அபாரமான சரணம். மூடருக்கும் இவன் புத்திசாலிக்கு ஒரு முகம், முட்டாளுக்கு ஒரு முகமாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியுதா? அழகாக இருக்கிறான், நல்லா அருமையான உடையை உடுத்தி கொண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறான், ஆனால் பேசுகிறது அவ்வளவும் அபத்தமாக இல்லை இருக்குது. மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா, மோசம் நாசம் வேஷமெல்லாம் நிறைந்திருக்குதா, காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வலுமடா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன தான் கவிஞர் சொன்னாலும் கூட அந்த பாடலை முடிக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை வரியை வைத்துத்தான் முடிப்பார். எந்த பாடலாக இருந்தாலும் நாளை விடியும் என்று நம்பிக்கை கொள்க அப்படின்னு தான் அந்த ஏழு சுரங்களுக்குள் பாட்டில் கூட வருவார். அதை நடத்த ஒருவன் உண்டு கோயிலில் காண்க, மேகங்கள் கலவது போல அவனுடைய துக்கங்களும் கலையும், கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா அப்படின்ட்டு தான் அவர் ஒரு பாசிட்டிவ் ஒரு வார்த்தைகளோடு தான் முடிப்பார். அதனால் காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா, அது என்றைக்குன்னு தான் தெரியல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கவிஞர் அன்றைக்கு சொன்னார், காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா, கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா. ஒரு மாட்டிக்கிட்ட ஒருவன் தனக்கு நல்ல காலம் வந்து தான் விடுதலை அடைவோம் என்கிற நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய தன்னுடைய இரக்கத்துக்காக பாடுகின்ற ஒரு பாடலாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மன உணர்வுகளை வந்து கவிஞர் எப்படி பிரதிபலிக்கிறார் என்பது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரியும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது கவிஞருடைய வெற்றி பாடல்களிலே ஒன்று. டி எம் சவுந்தரராஜனுடைய வாய்ஸ் சொல்லவே வேண்டியதில்லை, அவர் அந்த நக்கல் நையாண்டி எல்லாம் குரலில் வெளிப்படும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். விஸ்வநாதன் ராமூர்த்தியினுடைய அழகான இசையமைப்பு காதில் அந்த பாட்டு ரீங்காரமிடச் செய்யும். சிவாஜி கணேசனுடைய அந்த நடிப்பு, அந்த ஜெயில் அறைக்குள் அவர் இருந்து கொட்டு அவர் இந்த சிறை கைதிகளுக்கான உடையில் அவருக்கு பாடுகின்ற பாட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பாட்டை ஒரு தரம் நீங்கள் கேட்டு பாருங்கள்.